good evening students, myself Kalaimani from Navigate Your Passion. இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா CSAB கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் என்னென்ன சீட்ஸில் எந்தெந்த இன்ஸ்டியூஷன் NITல வேக்கண்டாக இருக்குது, IIIT என்னென்ன சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குங்கிறத டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா CSAB கவுன்சிலிங்க்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5213 சீட்ஸாக வேக்கண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் 9846 சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிய வருது. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ரெண்டு வீடியோஸ் நான் வந்து காமிக்க போகிறேன். அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா CSAB கவுன்சிலிங்கில் தான் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகுது, ஏற்கனவே உள்ளது. அது இந்த வருஷம் அதிகமான சீட்ஸ் வேக்கண்டாக இருக்கிறதுனால ஓரளவு கம்மியான ரேங்க் உள்ளவங்களுக்கும் நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்மிங் ஃப்ரைடே 28th அன்றைக்கு ஈவினிங் 5 PM முடிய போகுது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் இன் NIT ஆர் IIIT ஆர் GFTI. இப்போ நான் அந்த வீடியோ பற்றி நான் காமிக்க போகிறேன், ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எதுனா லாஸ்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்துக்கோம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் இயரில் எல்லா இன்ஸ்டியூஷன் NITலேயும் என்ன ரேங்க்கில் வந்து ஃபில் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறதுல இந்த ஒயிட் கலரில் எல்லாம் மார்க்கிறீங்க, இது எல்லாமே காலேஜஸ் லிஸ்ட்டு. NIT திருச்சி, NIT சூரத்கல், NIT ரூர்கேலா, வாராங்கல், கேலிகட், இது மாதிரி எல்லா NITஸோட லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி பற்றி போட்டிருக்கேன். இதில் முக்கியமாக பாருங்கள், நிறைய இடத்துல ஒயிட் கலரில் இதாக இருக்குது, இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கும், நிறைய இதில் எல்லோ கலரில் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒயிட் கலரில் மென்ஷன் ஆகிருக்கிறது மட்டும்தான் ஜோஷாக ஃபில் ஆனது. இந்த எல்லோ கலரில் ஃபில் ஆனது எல்லாமே பார்த்தீங்கன்னா CSAB தான் ஃபில் ஆச்சு. இந்த வருஷம் அதோட அதிகமான வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ கம்மியான ரேங்க் உள்ளவங்களுக்கும் டாப் மோஸ்ட் காலேஜஸில் கிடைக்கிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ நம்ம இசி டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா, சரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்ப்போம், சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இந்த சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் இது வந்து எல்லா NITஸோட லிஸ்ட்டு, இது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக போட்டிருக்கேன். இந்த ப்ளூ கலரில் மென்ஷன் ஆகிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபில்டு த்ரூ த CSAB கவுன்சிலிங். இந்த ஒயிட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோஷாக ஃபில் ஆனது. இப்போ நீங்கள் பாருங்கள், மெஜாரிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஜென்ரலாக இருக்கட்டும், இல்லைன்னா இடபிள்யூஎஸ்ஆர் இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்ஸ் வந்து இட் வாஸ் ஃபில்டு த்ரூ த CSAB கவுன்சிலிங். ஸோ தட் இஸ் வை ஐ ஆம் டெல்லிங் யூ, உங்களுக்கு யார் யாருக்கு NITல போய் படிக்கணும், இல்லைனா IIIT படிக்கணும், இல்லை கவர்மெண்ட் ஃபண்ட டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனில் ஒரு பிரசித்தி பெற்ற இன்ஸ்டியூஷன்ஸில் நான் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவ மாணவர்கள், திஸ் இஸ் த ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. நீங்கள் உடனே லிங்க்ல கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். அண்ட் ஸோ டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ உங்களுக்கு எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சரே வந்து டிசைட் ஆகும். அங்கே தான் வந்து ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க, அதுதான் உங்கள் லைஃபே வந்து டிசைட் பண்ணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் கலைஞர். தேங்க்யூ வெரி மச்.